ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் எடுத்துக்கிட்ட கேள்வி, அதாவது கொடுத்த பணம் திரும்பி வராமல் இருக்குது இல்லையா, கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கு தன்னுடைய கையால் ஒருவருக்கு கடனாகவோ அல்லது வேறு ஒரு உதவிக்காகவோ ஒரு பணம் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அந்த தொகை திரும்பி வராமல் இருந்தது அப்படின்னா அது திரும்பி வருவதற்கு நாம் கொடுத்த பணம் நமக்கு திரும்பி வருவதற்கு என்ன பரிகாரம், என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா, சுருக்கமாக ஒரே வரையில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா, நம்ம கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கு என்ன பிரார்த்தனை பண்ணணும், இதுதான் சுருக்கமான கேள்வி. அந்த வகையில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் இல்லாமல் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத விட அடுத்தவங்க கஷ்டப்படும் பொழுது ஒரு உதவி கேட்கும் பொழுது ஏதாவது ஒரு சமயத்தில் உதவி பண்ணுறோம். ஒரு சில திதிகளில், ஒரு சில ஓரைகளில், ஒரு சில நாட்களில் வந்து பணம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பணம் திரும்பி வராது, திரும்பி வருவதற்கு கலகமாகும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம், சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கலைத்துறைக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, கலைத்துறையில் உள்ளவங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். திரைத்துறையில் ஒரு படம், ஒரு சினிமா படம் எடுக்கிறதுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி கடன் வாங்கும்போது அந்த கடன் கொடுக்குறாரு இல்லைங்களா, அந்த சேட்டு என்னை கேட்பாருங்க, இன்றைக்கி இந்த பணம் கொடுக்கலாமா, கொடுத்தால் திரும்பி வருமானு. அதாவது சாஸ்திர ரீதியாக ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் சாஸ்திரம் சொல்லப்பட்டுள்ள அந்த தேதிகளில், அந்த ஹோரைகளில் மட்டுமே, அந்த திதிகளில் மட்டுமே அந்த கடனை கொடுப்பாருங்க. அந்த வகையில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு உதவிக்காக, ஏன்னா கஷ்டம் வரும் பொழுது சொல்லிக்கிட்டு வராது, இந்த திதியில் வரணும், இந்த நாளில் வரணும், இந்த தேதியில் வரணும் வராது. அப்போ நாம் கொடுக்கும் பொழுது கொடுக்கோன்னு என்ன வந்துடுவீங்களே, திதியாவது விதியாவதுன்னு சொல்லி உதவ முன் வந்துடுவீங்க இல்லையா. அப்படி யதார்த்தமான மனசால் உதவி செஞ்ச உங்களுக்கு உங்களுடைய பணம் திரும்பி வராமல் இருந்துன்னுவீங்களே, எவ்வளவு கஷ்டமாக இருந்துகிட்டு இருக்கும். உலகத்தில் நல்லது இல்லையா, நல்லதுக்கே காலம் இல்லையா, தெய்வத்துக்கெல்லாம் கண் தெரியுமா தெரியாதான்ட்டு பணத்தையும் இழந்துட்டு உங்களுடைய மனத்தையும் இழந்து நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி உள்ள பாக்கியவான்கள் உங்களுடைய பணம் திரும்பி வரணும் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் முடிஞ்சளவுக்கு மண் குடுவி இருந்ததுன்னா நல்லது, அப்படி இல்லைன்னா பித்தளை சொம்பு, முடிஞ்சளவுக்கு மண் குடுவியாக இருந்தால் நல்லது, சின்ன சொம்பு இருக்கும் இல்லையா மண் செப்பு, அந்த மண் செப்பில் நிற சொப்பு தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணீரில் வந்து உங்களுடைய கையில் ஒரு கை அளவுக்கு பன்னீர் ஊற்றிடணும். அந்த பன்னீர் ஊற்றிட்டு ஒரு சொப்பு மண் சொப்பில் வந்து நிற சொப்பு தண்ணீரை வச்சுட்டு அதில் ஒரே ஒரு கை உங்களுடைய உள்ளங்கையில் எவ்வளவு பிடிக்குமோ தண்ணீர், அந்த அளவுக்கு அந்த உள்ளங்கையில் உங்களுடைய உள்ளங்கையில் எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு பன்னீரை ஊற்றி அதுவும் உங்களுடைய உள்ளங்கையால் அந்த மண் சொப்பில் இருக்கிற தண்ணீரில் ஊற்றிடணும். தண்ணீரும் பன்னீரும் சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த கையில் நீங்கள் ஊற்றும் பொழுது கண்டிப்பாக கடன் கொடுத்தீங்க இல்லையா, யாருக்கு கடன் கொடுத்தீங்களோ அந்த மனுஷாளுடைய முகத்தை நீங்கள் நினச்சிக்கணும், கண்டிப்பாக நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் பன்னீரை ஊற்றும் போது மறந்துட வேண்டாம், அவரை நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பணம் கொடுத்த தேதி இருக்கும் இல்லையா, எந்த தேதியில் பணம் கொடுத்தீங்க, அல்லது அந்த தேதி இருந்ததுன்னா தேதி, அதற்கூட வந்து அந்த நாள் வார நாட்களில் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வருது இல்லையா, எந்த நாளில் பணம் கொடுத்தீங்க அப்படிங்கிறத முடிஞ்சளவுக்கு அந்த பேர், அதாவது தேதியும் எழுதிட்டு அதற்கடுத்து அந்த நாள் அந்த வார நாட்களையும் எழுதிட்டு அதற்கடுத்து நேரம் தெரிந்தால் அந்த நேரம் எழுதலாம். நேரம் சரியாக தெரியாவிட்டால் பயப்பட வேண்டாங்க, காலை அல்லது மதியம் அல்லது மாலைன்னு போட்டுக்கலாம். அந்த மாதிரி அந்த பேப்பர் ஒரு பேப்பரில் எழுதணும், எழுதுன அந்த பேப்பரை எட்டாக கிழிக்கணும். ஒரு வெள்ளை பேப்பரில் இந்த மாதிரி எழுதிட்டு அந்த பேப்பரை எட்டாக பிரிக்கணும், அதாவது எட்டாக கிழிக்கணும். கிழித்து அந்த செப்பில் மண் செப்பில் போட்டணும். போட்டுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை நினச்சி உங்களுடைய அங்கம் அதில் உங்களுடைய சரீரம் வந்து இந்த பூமியில் படுற மாதிரி நெட்டுக்கு விழுந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். கலகம் இல்லாமல் கைக்கு பணம் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க, கண்டிப்பாக அந்த பணத்தை வந்து அவர் கொடுக்கணும்னு நினச்சி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் கூட பணம் திரும்ப கிடைக்கும் ஒன்று, அல்லது அவர் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சால் கூட அவர் கொடுக்க வைக்கிறதுக்காக, அதாவது எப்படியோ இந்த கடனை கொடுத்தலாமாப்பா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அவர் மனசில் வந்து உதயமாகக்கூடிய அளவுக்கு நல்லது நடக்கும். எது எப்படி இருந்தாலும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்குங்கிற ஒரு அமைப்பு இந்த பிரார்த்தனைக்கு உண்டான சிறப்பு. அந்த மாதிரி கொடுத்த பணம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இனிமேலாவது நீங்கள் கடன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களையும் அறியாமல், அதாவது ஜாதகம் பார்த்து நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து கொடுக்காமல் சாதாரணமாகவே கொடுத்த கடன் திருப்பி வருவதற்குண்டான நல்ல திதி உங்களுக்கு அமையணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பயப்பட வேண்டாம்.